ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ஆன்மீகத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி ஆளுங்கட்சியாக வரவே கூடாது என்றும், ஒரு மதத்தை அழிக்க நினைப்பது என்பது கோழைத்தனம் எனவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், திமுகவை கடுமையாக சாடினார். அதனை பேச்சு பேட்டி அரசியல் பகுதியில் பார்க்கலாம். இப்ப இருக்கிற ஒன் பாயிண்ட் அஜெண்டா ரிமூவ் மோடி, அது அஜெண்டா அவங்களா? ஏன் ரிமூவ் மோடி? அவர் என்ன அநியாயம் பண்ணிட்டாரு, என்ன ஊழல் பண்ணிட்டாரு? மக்களுக்கோசம் பண்ணாம எதிர்க்க பாகிஸ்தானுக்கோ இன்னொரு நாட்டுக்கோ பண்ணிட்டு இருக்காரா? என்னது இப்ப நடக்கிற அரசியல் என்னதுன்னு நான் கேட்கிறேன். அதனால கிளியரா தெரியுது, அந்த இண்டி அலையன்ஸ் நம்மளுக்கு ஒரு எலெக்ஷன் டைம்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட். நம்ம நாட்டில் பொது தேர்தல் எப்பொழுதும் கூட சம்மர் வெக்கேஷன்ல தான் நடக்கும். வெயில், எல்லாரும் அந்த உருக்கிற வெயிலில் கேம்பெயினுக்கு போவாங்க, வேர்த்து ஊற்றுவாங்க, மக்களும் வெயிலில் நின்றுட்டு இருப்பாங்க. ஆனாலும் அந்த எலெக்ஷன் கேம்பெயின் நடக்கிறதுனால அந்த பெரிய ஒரு மக்களை திரளை கூட்டிகிட்டு வந்து பேசி இதெல்லாம் நடக்கும். அதில் நம்மளுக்கு சில சமயம் ரொம்பவே ஸ்ட்ரெனுவஸாக இருக்கும். எல்லா லீடர்ஸும் போகிறாங்க, எல்லா ஊருக்கும் போகிறாங்க, மக்களோட பேசுகிறாங்க. அந்த டைமில் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு நான் பார்க்குறேன். இல்லைன்னா ஒரு கட்சி, அந்த அலையன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாவது, எனக்கு ஒன்று ரெண்டு விஷயத்தில் ரொம்பவே நான் சீரியஸாக ஃபீல் பண்ணுறேன், அதை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். பொறுப்போட நம்ம ஒரு கட்சியாக இருந்தோம்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுடைய மதத்தை குறித்து இந்த கீழ்த்தரமாக பேசுவோமா? நீ எந்த மதத்தையும் ரொம்பவே பக்கத்தில் சேர்த்துக்கவும் வேணாம், எந்த மதத்தையும் தாழ்வும் படுத்த வேண்டாம். அந்த எமர்ஜென்சி காலத்தில் இல்லீகலாக நீடிக்கப்பட்ட லோக்சபாவில் செக்குலர் சோஷலிஸ்ட் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷனே மாற்றினவங்க, அதுவும் இல்லீகலாக நீடிக்கப்பட்ட, 5 வருஷம் தானே லோக்சபா, 6வது வருஷம் நடத்தி அந்த அம்மா இதெல்லாம் மாற்றினாங்க. அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டு இன்னைக்கு செக்குலர் செக்குலர் செக்குலர்னு பஜனை பண்ணுறவங்களை கேட்குறேன், எந்த மதத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, எந்த மதத்தை எதிர்க்கிறீங்கன்றத நீங்கள் வாயால் சொல்லி சொல்லியே கெடுக்கிறீங்க உங்கள் காரியத்தை. எந்த மதத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்றதை பற்றி நம்ம கேள்வி அவங்க சொல்லி கேட்டுட்டோம், நிறையா செஞ்சும் பார்த்துட்டோம் நிறையா. எந்த மதத்தை அழிக்கணும்னு பார்க்குறீங்கன்னா அதுக்கு ஒரு அவுட்ரேஜ் இல்லாத போகிறது இந்த நாட்டில் தான். நான் அந்த மதத்தையே ஒழிப்பேன், அந்த மதத்தை கம்ப்ளீட்டாக நீக்குவேன், அது டெங்கு, அது இது, அது மலேரியா, என்னங்க இந்த நாட்டில் அவுட்ரேஜ்ன்றது இருக்குதா? இந்த வார்த்தை சொன்னதுக்கே நம்ம அவுட்ரேஜ் காட்ட வேண்டாமா? இந்த ஹாலில் உட்கார்ந்துருக்கிறவங்களே பெரும்பான்மையானவர்கள் அந்த மதத்தை தான். உங்களை டெங்குங்கிறாங்க, உங்களை மலேரியாங்கிறாங்க, நீங்கள் ஒழுங்கணும், உங்களை அழிக்க தான் நான் வந்திருக்கேங்கிறாங்க. இதாங்க அரசியல். இதுக்கு தானே அந்த அம்மா 6வது வருஷத்துல செக்குலர்னு போட்டுச்சு. அந்த செக்குலர் தான் இன்னைக்கு நான் எனக்கு மூல மந்திரமா வச்சுட்டு அரசியல் நடத்துறேங்கிறீங்க. அப்ப எப்படி ஒரு மதத்தை மாத்திரம் அழிக்க முடியும்? எல்லா மதத்தையும் அழிப்பா பார்க்கலாம், சேலஞ்ச் எடுக்கலாம். வாங்க எல்லாரையும் மலேரியான்னு சொல்லுங்க, எல்லா மதத்தையும் நான் ஒழிக்கிறேன்னு சொல்லுங்க. இல்ல, அதுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா எவரை பத்தி பேசுறீங்களோ அவங்க எழுந்து நின்று உங்களை 4 அடி போட மாட்டான்னு தெரியும்ன்றதுனால நாங்க பேசுவோம். இது கோழைத்தனம், இது முழுமையான கோழைத்தனம். அதனால ஆன்மீகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த கட்சியும் எதிர்கட்சியாவோ ஆளுமைக்கு வரமோ கூடாதுன்றதுதான் என்னுடைய எண்ணம். ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.